வணக்கம். இன்றைய சன்ஸ்டார் தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் G20 மாநாடு தொடர்பாக வதந்திகள் பரப்புவோர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் வல்லவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் G20 மாநாடு வருகின்ற 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் 20 நாடுகளைச் சேர்ந்த 125 பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். அவர்கள் அகாடமி ரெசிடென்சி, ரேடிசன் ஆகிய ஓட்டல்களில் தங்க வைக்கப்படவுள்ளனர். புதுச்சேரியில் வெளிநாட்டு பிரதிநிதிகள் செல்லும் வழியெங்கும் அழகுபடுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. புதிதாக தார் ஊற்றப்பட்ட சாலைகளும் செப்பனிடப்பட்டு வருகின்றன. சாலையோர ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் நேற்று சமூக வலைதளங்களில் தகவல் ஒன்று பரவியது. அதில் புதுச்சேரியில் வருகின்ற 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் வெளி மாநிலத்தவர்கள் வர முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது எனவும், துணை ராணுவம் வருகை தர உள்ளதாகவும், மேலும் அனைத்து விதமான மதுபான கடைகள் செயல்பட தடை செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆகவே 3 நாட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ளவும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் வைரலான இந்த பதிவு புதுச்சேரி மக்கள் மத்தியில் பரபரப்பினை ஏற்படுத்தி வருகிறது. அதேவேளை அரசு அதிகாரிகள் வட்டாரத்தில் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் வல்லவனிடம் இந்த தகவல் சென்ற நிலையில் இந்த வதந்தி பரப்பியவர்களை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க சைபர் கிரைம் போலீசாருக்கு மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் வல்லவன் கூறும்பொழுது, யாரோ விஷமிகள் இதுபோன்று தவறான தகவலை பரப்பியுள்ளனர் என்றும், அதில் உள்ளவை அனைத்தும் வதந்திகள்தான் என்றும், G20 மாநாடு நடக்கும் தினத்தன்று அனைத்து செயல்பாடுகளும் வழக்கம் போல் நடைபெறும் என்றும், இதுபோன்ற தகவல்கள் வந்தால் பொதுமக்கள் யாரும் அதை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் அந்த தகவலை யாருக்கு அனுப்பவும் வேண்டாம் என்றும், இந்த வதந்தியை பரப்பியவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் போலியான செய்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சீனியர் போலீஸ் சூப்பிரண்ட் தீபிகாவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரசுக்கு ஆதரவு அளிப்பதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் வெற்றிக்காக தானும் தனது கட்சியினரும் உறுதுணையாக இருப்போம் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் அங்கம் வகிப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தங்களுக்கு ஆதரவளித்த மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனுக்கு காங்கிரஸ் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் கூறுகையில், கமலின் இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், இடைத்தேர்தலுக்கு நேரில் வந்து அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலரும் கமலஹாசனுக்கு நன்றியை தெரிவித்து வருகின்றனர். இபிஎஸ் ஆட்சியில் அதிமுக கொடிக்கம்பம் விழுந்து சுபஸ்ரீ என்ற இளம்பெண் ஒருவர் உயிரிழந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின், திமுகவினர் யாரும் மக்களை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு கொடிக்கம்பங்களோ பேனர்களோ வைக்கக்கூடாது என கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போன்று, இன்று திருவள்ளூரில் சாலை நெடுகிலும் திமுக கொடிக்கம்பம் நடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் இன்ன ஒரு சுபஸ்ரீ பலியாக வேண்டுமா என மக்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். வடகொரியாவில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சீனா, ஜப்பானை தொடர்ந்து தற்பொழுது வடகொரியாவிலும் கொரோனா பரவல் வேகம் எடுத்துள்ளது. இந்நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் வடகொரியா தலைநகர் பியோங்ஜிங் யாங்கில் 5 நாட்கள் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. மேலும் அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பணி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த செய்தி நாம் அனைவரும் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வோம். உக்ரைனில் தொடரும் மரண ஓலங்கள். 11 மாதங்களுக்கு முன்பு துவங்கிய உக்ரைன் போரில் இதுவரை 18,000 பேர் இறந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் ஊடக செய்திகளின்படி 100,000 அதிகமானோர் இறந்திருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. போரால் ஏற்பட்ட விளைவுகளால் மேலும் 10,00,000 பேர் மரணத்தின் விளிம்பில் உள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தனது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.